தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. நடிப்புல மட்டும் இவருக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, போக போக அவரை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஜெமினி சார் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமைசாலி. ஹிஸ் பிளானிங் வாஸ் ஸோ குட் ஃபினான்ஷியலி. மற்றபடி அவங்க குழந்தைங்க விஷய படிப்பு விஷயத்தில், அவங்க ஃபேமிலி விஷயத்தில், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், எந்த காரணத்தை கொண்டு அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது, எல்லாருக்கும் நல்ல கல்வியை கொடுத்துருக்கார் அவர். அவருக்கு அந்த அன்பு அவங்கக்கிட்டே இருந்து திருப்பி கிடச்சதா இல்லையாங்கிறது நான் அதை பேச போகல. பட் அவர் மட்டும் அவருடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். பட் வெளிப்படையாக தெரியாத மாதிரி அவர் பார்க்குறவங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு இவர், என்ன இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கிரேட்னஸ் என்னென்னா, எந்த கான்ட்ரவர்சி வந்தாலும், என்ன விமர்சனங்கள் வந்தாலும், அவரை வந்து அப்படி தொட்டு அப்படி போயிடுமே தவிர, அவர் வந்து அதனால் பாதிக்கப்படுறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரோ, எது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ, எது உண்மையான நினைக்கிறாரோ, அதைத்தான் செஞ்சார். மனசாட்சிக்கு பதில் சொன்ன ஒரே ஒரு நடிகர் அவர். மற்றவங்க யார் என்ன பேசினாலும், எதிர்க்க நாலு பேர் என்னென்ன பேசிகிட்டு இருப்பாங்க பின்னால், ஜெமினி சார் முன்னாடி வந்தால் அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே துணிவு இருக்காது, அதை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணவும் தைரியம் பண்ணுறதில்லை. அப்படி ஒரு ப்ளசன்ட் டிஸ்போசிஷன் இருந்திருக்கு அவர்கிட்ட. அவர் அந்த தனித்தன்மையை அப்படி மெயின்டைன் பண்ணார், அந்த இண்டிவிஜுவாலிட்டியை. அது வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எந்த தப்பும் பண்ணாதவங்களையே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, வெளிப்படையாக சொல்லுதில்ல அவர் தப்புங்கிறது அவருக்கு தெரியாது. தப்பு இல்லை, அவர் மனசில் தப்புன்னு இருந்தால் அவர் செஞ்சுருக்க மாட்டார். எதுவுமே அவர் மனசுக்கு ரைட்டுன்னு தோன்றது அவர் செஞ்சுட்டு போனார். அவருடைய சந்தோஷத்துக்காக சிலது செஞ்சார், அதனால் மற்றவங்க பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிட்டார். யாருக்கும் அவர் தொல்லை கொடுத்ததா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஃபினான்ஷியல் சைடில் கூட அவர் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். எந்த காலத்துக்கும் யாருக்கும் தொல்லை இல்லாமல் நல்லா பார்த்துருக்கார். அந்த அன்பு தான் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அதை நான் வந்து நான் மறக்க முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் சஃபர் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஜுரம் வந்தது, ஒரு நாளைக்கு ரொம்ப சீரியஸாக படுத்துட்டேன், என்னை பார்க்க வந்தார். எனக்கு மூணு அண்ணன் தம்பிங்க இருந்தால் கூட ஹீ ரிமைண்ட், அவங்கெல்லாம் பிளட் பிரதர்ஸ், பட் திஸ் ஒன் இஸ் ஜெமினி இஸ் மை ட்ரூ பிரதர். அவர் வந்து கடைசி வரைக்கும் என்னுடைய அண்ணனாக இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பேசி, என்ன ஜானி இப்படி இருக்குது, ஜானி ஜானின்னு தான் கூப்பிடுவார். ஒரு காலத்தில் சாவித்திரி அம்மா கூட கோவம் வந்தது, என்ன அவ்வளோ உரிமையோடு அவளை போய் ஜானி ஜானிங்கிறியே அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு அவர் சொன்னார், அவளை மாதிரி ஒரு தங்கை எனக்கு கிடையாது, ஷீஸ் மை சிஸ்டர், நீ ஏண்டி சண்டை போடுற அப்படின்னாரு. எனக்கு இப்போவும் சரி போடுறேன். இன்றைக்கான நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாரா, வந்துட்டு என்ன சமைச்சேன் இன்றைக்கே, ஜானி நல்ல சமைப்பியே, என்ன ரசம் இன்றைக்கி, நான் பல வகைகள் ரசம் வைப்பேன். அவருக்கு என நான் வைக்கிற ரசத்தில் மைசூர் ரசம் ரொம்ப பிடிக்கும். அது கூட ஒரு சூடாக ஒரு டம்ளர்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சொட்டு நெய் போட்டுட்டு அந்த ரசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்ல சமையல் பண்ணுவார் அவர். ஒரு நாள் நீர் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கோடை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டார், அசந்து போயிட்டேன். அதே மாதிரி அந்த போட்டுக்கிட்டு இந்த கேஎல் சைகள் பாட்டெல்லாம் பாடுவார் அவர். என்ன என்ன டேலண்ட் இந்த மனுஷன், வெளிப்படையாக எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த அடக்கம், அந்த எஜுகேஷன், அதெல்லாம் அதுக்கு நான் படித்தவனுங்கிற ஆதிக்கத்தை என்றைக்கும் ஒரு நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் காட்டிக்கல. அவருக்கு தெரியும் ரொம்ப படித்தவங்களை வந்து இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்காதுங்கிறது ஜெமினி சாருக்கு நல்லாவே தெரியும். அதனால் படிப்பு பிரச்சனையை தூக்கி அந்தாண்டை வச்சுட்டார் அவர். யார்கிட்ட எப்படி பழகணுமோ, யாருன்னா என்ன பேசினா அது எடுப்படுமோ அதுதான் பண்ணுவார் அவர். ஹீ வாஸ் எ கிரேட் 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 காய், ஐ டெல் யூ. அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு அமைஞ்சது, நான் எப்போவுமே சந்தோஷப்படுவேன். ஆனால் இவருக்கு வேண்டிய அளவுக்கு ரிகக்னிஷன் பட்டங்கள் வரலையோ அப்படின்னு நினச்சா அவரே கவலைப்படல அதை பற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் ரெண்டு பேர் பேசுவோம். அவர் அதை பற்றி எனக்கு என்றைக்கும் சொன்னதில்லை. பட்டு பேர் புகழ் பட்டங்கள் அந்த மாதிரி ரிகக்னிஷனுக்காக அவர் அலைஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் யாரும் கொடுக்காத, யாருக்கும் இல்லாத ஒரு பட்டம், இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே இல்லாத ஒரு பட்டம் அவருக்கு வந்திருக்குது, காதல் மன்னன். இட் வாஸ் எ கிரேட் டைட்டில், கிங் ஆஃப் லவ், எம்பரர் ஆஃப் லவ். லவ்ங்கிறது எத்தனையோ கனோட்டேஷன்ஸ் இருக்குது.
லவ்ங்கிறது காதலி மட்டும் இல்லை, லவ்ங்கிறது உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனசோட நம்ம பரிமாறுறது, அன்போடு பார்க்கறது. ஒரு ப்ரொடியூசர் சஃபர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் ஜுரத்தோடு படுத்திருக்கும் போது யானி எப்படியான வந்து அந்த ஷார்ட்டை முடிச்சிடலாமா பாவமாவன் இந்த செட்டு எடுத்துடணும் அப்படிங்கிறார். உடனே அப்படியே ஜுரத்தோடு குளிச்சுட்டு எழுந்து போய் அந்த ஷார்ட்டை முடிச்சது. லாஸ்ட் படங்கள்னு நினைக்கிறேன், தொடரும் கொண்டாட்டம் அப்படின்னு ரெண்டு படங்கள் இந்த பிரதரோடு நான் நடித்தேன். அவ நான் சொன்னேன், நான் இந்த விக்கெல்லாம் வைக்க மாட்டேன் சார் பரவாயில்லையான்னு கேட்டேன். கே எஸ் ரவிக்குமார் சார், வேணாம்மா அது வந்து நீங்கள் டெல்லியிலேயே எங்கேயோ இருந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி தான் கேரக்டர், நீங்கள் அப்படியே இருக்குன்னு. பிரதரும் நானும் ரெண்டு பேரும் அந்த கொண்டாட்டம் அப்புறம் தொடரும் ரெண்டு படத்துலேயும் நடித்தோம். அண்டு அதுதான் கடைசியாக அவரோட நடித்தது. அந்த ஜுரத்தில் இருக்கும்போது தான் சொன்னார், ஐயோ வா ப்ரொடியூசர்மா பாவம்மா அப்படின்னார். சரி பிரதர் போகலாம் வாங்க அப்படின்ட்டு அவரே ஹெல்ப் பண்ணார். நான் பெட்லேருந்து எழுப்பி கொண்டு போய் அந்த ஷார்ட்டில் நிற்க வச்சு, அது கல்யாண சீனும் சம்திங் குரூப் ஷார்ட், அது தேவைப்படுது. அப்படி ப்ரொடியூசரை பற்றி நினைக்கிறேன். ஹி வாஸ் அ டிலைட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ்.